வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 50. டே நம்பர் 50ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அளவியல் 2D பார்ட்டு தான் இது, லாஸ்ட் பார்ட். அதாவது டே நம்பர் 46லேருந்து 50 வரைக்குமே இந்த அளவியல் 2D தான். 50 ப்ராப்ளம்ஸ் இருக்கிற எல்லா ஷேப்புமே நம்ம பார்க்குறோம். இதில் இந்த 50வது நாளில் என்னென்ன ஷேப் அப்படின்னு பார்த்தோம்னா, சரிவகம், நாற்கரம், இது ரெண்டு இருக்கும். அதே போல் செவ்வக பாதை, இந்த மூணு கேட்டகரி இருக்கும். ஓகே, உண்மை வேணால் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கவனிங்க. உயரம் 5 சென்டிமீட்டர், இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பு காண்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ சரிவகத்தோட பரப்புக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எப்பையும் போல் என்ன ஷேப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும், நோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ சரிவகம் அதுக்கான பரப்பளவு தானே கேட்குறாங்க. அப்போ பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 × h × அதாவது a+b × h, இதுவும் நோட் பண்ணிக்கலாம், இல்லை ஹச் முன்னாடியும் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இணை பக்கங்கள் அந்த ஏவும் பியும் தான் இணை பக்கங்கள், அதோட அளவு அங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இணை பக்கங்களோட அளவு. அதே போல் உயரம் ஹச்சோட வேல்யூ அங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதை நம்ம டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணலாம். 1/2 × a+b, a+b என்ன, 8+10 × 5. அப்போ உள்ள ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1/2 × 8+10 = 18. ஓகேவா, 5. இப்போ உங்கள் கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒன்று ரெட்டப்பட நம்பராக இருந்தால் ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம். ரெண்டால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 9 × 5 = 45. ஓகேங்களா, ஸோ 45 சதுர சென்டிமீட்டருங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள். இணைப்பக்க அளவுகள் 18 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், உயரம் 14 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பு காண்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இங்கேயும் சரிவகம், ஓகேவா, ட்ரபீசியம். இப்போ இதோட ஏரியா வேல்யூ கேட்குறாங்க. எப்பயும் நம்ம கண்டுபிடிச்சது தான், ஃபார்முலா யூஸ் பண்ணுறது என்ன, 1/2 × a+b × h. ஓகே, இதில் வேல்யூ மூணு வேல்யூ தேவை, மூணையுமே கொடுத்துட்டாங்க. இணை பக்கங்கள் ஏபி ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அப்போ 1/2 × 18+9 × h வேல்யூ 14. ஓகேவா, இப்போ நீங்கள் இந்த தான் நீங்கள் சிம்பிளை பண்ணால் சிம்பிளை பண்ணிக்கலாம். இனி என்ன, 18 + 9 = 27. 27 × 7 என்ன, 7 × 49 = 9, பேலன்ஸ் 4, 14 × 4 = 18. ஓகேவா, அப்போது 189 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள். இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 24 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 15 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இங்கேயும் சரிவகத்தோட பரப்பளவு தான். அப்போது பரப்பளவு = 1/2 × a+b × h. ஓகே, 1/2 a+b வேல்யூ, ஏவோட வேல்யூ என்ன, 24, பியோட வேல்யூ 20. இதில் நீங்கள் ரெண்டையும் எது மாற்றி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆட் பண்ணுறது என்ன, உயரம் வேல்யூ 15. ஓகேவா, இப்போது 24 + 20 = 44. 1/2 × 44 × 15. இப்போ நம்ம 44 அடிச்சு கொடுத்தோம்னா 22. இன்னும் 22 × 15. 22 × 15 வேல்யூ என்ன, 2 × 10 = 0, இது 10 = 11. 1 × 2 = 2. அப்போது 330. ஓகேவா, 330 cm². ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நாலாவது க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு சரிவகத்தின் பரப்பு 960 cm², அதன் இணை பக்கங்கள் 40 cm மற்றும் 60 cm எனில் இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை காண்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ சரிவகத்தோட பரப்பு அப்படிங்கிற போது நம்ம ஒரே ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், a+b × h. இதில் இவங்க என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, பரப்போட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போது பரப்போட வேல்யூ 960, 1/2 × இணை பக்கங்கள் ஏவும் பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போது ஏவோட வேல்யூ என்ன, 40, பியோட வேல்யூ 60. இப்போ அடுத்தவங்க கேட்குறது என்ன, இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம். இப்போது ஒரு சரிவகம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா, ரெண்டு இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம என்னென்ன எடுக்கலாம், ஹச்சுன்னு எடுப்போம். அப்போ அந்த ஹச் தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா, வார்த்தை வந்துட்டு அந்த உயரங்கிற வார்த்தை இல்லையா, அப்போ இது தூரம்னா வேறு ஒரு வேல்யூ அப்படின்ட்டு யோசிக்க வேணா, இந்த வேல்யூ தான். ஓகே, ரெண்டு இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம்னா அந்த ஹைட்டு. இப்போ இந்த வேல்யூ சப்ஸ் சிம்பிளை பண்ணுவோம். 1/2 × 40 + 60 = 100. 100 × h. ஓகே, இப்போ இங்கே 960 அப்படிங்கிற வரும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 50 அப்படின்னு வரும். இப்போ நம்ம 50 அடிச்சு கொடுக்கலாம். அதாவது இந்த 0வும் இந்த 0வும் அடிச்சு கொடுக்குவோம். அதுக்கடுத்தது என்ன வரும் அப்படிங்கிற பாருங்கள். 5 நம்ம அடிச்சு கொடுக்கணும். 5 அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஹச்சோட வேல்யூ கிடச்சிடும். ஹச்சோட வேல்யூ என்ன, 96/5. அப்போது 5 5 பேலன்ஸ் என்ன,
நாலு இருக்கும், 46 அப்படின்னா 9 5 45, அப்போ 19 அப்படின்னு வருமா? அப்போது ஆப்ஷன் பியில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், 19.22 அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீதி 1 வரும், அது 0 சேர்க்கும்போது 2 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 19.22 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 5வது க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு சரிவகத்தின் இணை பக்கங்களின் வேறுபாடு 4 சென்டிமீட்டர், அவைகளுக்கிடையே செங்குத்து தூரம் 19 சென்டிமீட்டர், சரிவத்தின் பரப்பு 475 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் இணைப்பக்கங்களின் நீளங்களை காண்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம சரிவத்தோட பரப்பு a = 1/2 × a + b × h இதுதான் இதற்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதோட பரப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த பரப்போட வேல்யூங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கடுத்தது என்ன, அதோட இணைப்பக்கங்கள் இறைப்பட்ட வேறுபாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபார்முலாவுக்கு தேவையானது என்ன, செங்குத்து தூரம் இந்த ஹச்சோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி கேட்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த இணைப்பக்கங்கள் ஏவும் என்ன பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட், இந்த ஹிண்ட்டை வச்சு நம்ம ஆப்ஷன்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சரிவத்தின் இணைப்பக்கங்களின் வேறுபாடு 4 இருக்காங்க, அப்போ 2 ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ இதோட வேறுபாடு என்ன 4 இருக்கும். இப்போ நீங்கள் கவனிங்க, ஆப்ஷன் ஏ மட்டும்தான் 2 இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட வேறுபாடு 4 வருது. இப்போ 27 23 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 வரும். அதே இது மற்றதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வராது. இப்போ 26 இதுக்கு டிஃப்ரென்ஸ் 2 தான் வருது, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 6 வருது, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆப்ஷன் ஏக்கு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் 4 வருது. அப்போ இதுதான் அதற்கான ஆன்சர் அப்படின்னு நோட் பண்ணிடலாம். அதாவது நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கு, அதே இதுலேயே நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம யோசிக்காமல் அதே ஃபார்முலா மெத்தட்லேயே பார்த்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். அப்போது ஒரு சில ஹிண்ட்டை எப்படி நம்ம ஆப்ஷனில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏ ப்ளஸ் பி வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஆப்ஷன்லேருந்து எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 475 எங்கே கிடைக்குது, எந்த ஆப்ஷனில் கிடைக்குது அப்படின்னு பார்த்து கூட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 6வது க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு நாற்கரத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர், எதிர் செங்குத்து உயரம் 7 சென்டிமீட்டரும் மற்றும் 10 சென்டிமீட்டரும் இருந்தால் அவற்றின் பரப்பளவு என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன ஷேப்பு நாற்கரம், ஓகே, நாற்கரத்தோட பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாற்கரத்தோட பரப்பு இந்த மாதிரி உயரம் அதோட நீளங்கள் இந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா a = 1/2, இங்கேயும் பாதி வேல்யூ தான், என்ன அப்படின்னா d × h1 + h2. ஓகேவா? இதில் இந்த h1 h2 அப்படிங்கிறது உயரம், இப்போ நாற்கரத்துக்கு வந்துட்டு எப்படி வேணால் ஷேப்புங்கிறது இருக்கும். இப்போ இந்த இதில் இது ஒரு உயரமாக செங்குத்து உயரமாக வரும், இது ஒரு செங்குத்து உயரமாக வரும். இதை h1 சொல்லிக்குவாங்க, இதை h2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நம்ம அந்த டிஸ்டன்ஸ், ஓகேவா, நீளம் அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் இங்கே h1 கொடுத்துருக்காங்க, h2 கொடுத்துருக்காங்க, டியோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணிடலாம். ஏவோட வேல்யூ 1/2 × டியோட வேல்யூ என்ன, நீளம் 20. ஓகேவா? அடுத்து செங்குத்து உயரம் 7 + 10. ஓகே, சிம்பிளை பண்ணுங்கள். இங்கே 10 அப்படின்னு வருமா? இங்கே 7 + 10 = 17. அப்போ 17 × 10 170. 170 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 7வது க்வெஸ்சன் பாருங்கள். 63 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவுள்ள ஒரு நாற்கரத்தின் ஒரு மூலைவிட்டம் 7 சென்டிமீட்டர், மேலும் எதிர் உச்சியிலிருந்து அம்மூலைவிட்டத்திற்கு வரையப்படும் குத்துக்கோடுகளின் நீளங்கள் 5 சென்டிமீட்டர் மற்றும் எக்ஸ் சென்டிமீட்டர் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போது நாற்கரத்துக்கான இந்த மூலைவிட்டம் இருக்கட்டும், அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பரப்பளவு, குத்துக்கோடு நீளம் இந்த வேல்யூலாம் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா பரப்பளவு 1/2 × d × h1 + h2. ஓகே, கரெக்டாக அந்த சரிவகத்துக்கும் இந்த வேல்யூ ஒரே ஃபார்மெட்டு தான். நாங்கள் இணைப்பக்கங்களை உள்ளே கூட்டுவோம், இங்கே அந்த செங்குத்து உயரங்களை கூட்டுவோம், இதுதான் வித்தியாசம். ஓகேவா? இப்போ வேல்யூலாம் கொடுத்துருக்க வேலையெலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பரப்பளவு 63 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அப்போ 63 1/2 × dயோட வேல்யூ அந்த மூளை விட்டங்கிறதும் சொல்லலாம். ஓகேவா? அப்போ டியோட வேல்யூ 7, இதில் ஒரு குத்துக்கோட்டோட ஒரு நீளம் 5 கொடுத்துட்டாங்க, அப்போ 5, இன்னொன்று தான் அவங்க என்னென்னு சொல்லிட்டாங்க எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், அந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 7 இந்த 63 அடிச்சு கொடுக்கலாம், 9 அப்படின்னு வருமா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 9 இந்த 2 வேல்யூ இந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறும். அப்போது 5 + xஓட வேல்யூ இந்த சைடு அது மட்டும்தானே இருக்குது, 5 + x மட்டும்தான் இருக்குது, வேல்யூ 9 × 2 = 18 அப்படின்னு மாறும். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா இந்த 5 = அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போது 18 - 5 = 13.
ஓகேங்களா, 13 சென்டிமீட்டருங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 8வது க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு சாய்வு நாற்கரத்தின் பரப்பளவு 1440 மீட்டர் ஸ்கொயர். 2 இணைப்பக்கங்களுக்கு இணை கோடுகளுக்கு இடையே உள்ள செங்குத்து கோட்டின் உயரம் 24 மீட்டர். மேலும் 2 இணை கோடுகளின் விகிதம் 5:3 எனில் பெரிய இணை கோட்டின் நீளமானது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சிங்கே நாற்கரம், நாற்கரத்தோட பரப்பளவு. அப்போ பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? A = 1/2 × D × H1 + H2. ஓகேவா, இங்கே கொடுத்துருக்க வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். பரப்பளவு இங்கே கொடுத்துட்டாங்க 1440. அடுத்து நெக்ஸ்ட் என்ன? 1/2 × D வேல்யூ. இதே உள்ள செங்குத்து கோட்டின் உயரம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்களா? ஸோ உயரம் 24 மீட்டர். அப்போது 24 அப்படிங்கிறது நோட் பண்ணலாம். ஓகே, செங்குத்து கோட்டின் உயரம் அப்படிங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இந்த H1 + H2 இணைக்கூட விகிதம் அப்படிங்கிற இந்த 5:3 இந்த வேல்யூவில் பார்த்தோம்னா நம்ம 5x 3x அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போது இங்கே 5x + 3x அப்படின்னு நோட் பண்ணலாம். இப்போ இங்கே வேல்யூ பாருங்கள், இதை நம்ம அடிச்சு கொடுக்கலாம், 12 அப்படிங்கிற வரும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வேல்யூ நம்ம 12 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 12 பேலன்ஸ் 2 24 2 டைம்ஸ் வரும், 120 வரும். ஓகேவா, இப்போது இங்கே 5x + 3x என்ன வரும்? 8x ஓட வேல்யூ 120 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? 1/8 இங்கே 1, பேலன்ஸ் என்ன வரும்? 8 = 40 அப்படின்னா 5. ஓகேவா, அப்போது எக்ஸோட வேல்யூ 15 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து பெரிய இணைக்கோட்டோட நீளம் அப்படின்னா இப்போ 5:3 எது பெரிய வேல்யூ? 5. அப்போது 5×15. ஓகேவா, 5×15 என்ன? இப்போ 50 + 25 = 75 மீட்டர் அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ இதே நாற்கரம் தான், இதே ஃபார்மெட், அதாவது 2 ஹைட் வேல்யூ, ஒரு அந்த உயரம் குத்துயரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம், நீளம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த நாற்கரத்தில் இந்த ஒரு 3 வேல்யூவை கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க, நம்ம அதில் கன்ஃபியூஸ் ஆகிடாமல் இந்த ஃபார்மெட்லேயே நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, ரைட், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 9வது க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு கட்டிடத்தின் நீளம் 40 மீட்டர், அதன் அகலம் 20 மீட்டர். கட்டிடத்தை சுற்றி வெளியில் 1 மீட்டர் அகலத்திற்கு பாதை அமைக்கப்பட்டிருந்தால் பாதையின் பரப்பு என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போது இது ஒரு செவ்வக வடிவம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா நீளம் அகலம் மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ நீளத்தோட வேல்யூ என்ன? 40 மீட்டர். அகலத்தோட வேல்யூ 20 மீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சுற்று வெளியில் அப்படிங்கிற இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே, வெளியில் எவ்வளவு? 1 மீட்டர் அகலத்திற்கு. அப்போது சுற்றி வெளியில் 1 மீட்டர் அகலத்துக்கு என்ன பண்ணுறாங்க? பாதை அமைக்கிறாங்க. அப்போது இந்த அகலம் வந்துட்டு 1 மீட்டர், இந்த அகலமும் 1 மீட்டர், அதே போல் இதுவும் 1 மீட்டர், இந்த சைடும் 1 மீட்டர். ஓகேவா, இந்த மாதிரி அகலம் இருக்கும். அவங்க அடுத்து என்ன கேட்குறாங்க? அமைக்கப்பட்டிருந்தால் பாதையின் பரப்பு. அப்போது இந்த பாதையோட பரப்பு என்ன அப்படிங்கிற அவங்க க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 2 செவ்வகமாக எடுத்துக்கணும். அதாவது உள்ளே இருக்க அந்த செவ்வகம் சிறிய செவ்வகம், அதே போல் வெளியில் இருக்க பெரிய செவ்வகம். ஓகே, இந்த மாதிரி 2 கான்செப்ட் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பெரிய செவ்வகத்தோட நீளம் என்ன இருக்கும்? இப்போ உள்ள செவ்வகத்துக்கு 40 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ வெளியில் பார்த்தோம்னா இப்போது இதில் இருந்து ஓகேவா, இதில் இருந்து இது வரைக்கும் இந்த லென்த்து தான் 40 அப்படின்னு இருக்கும். ஓகே, அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கா? இந்த எக்ஸ்ட்ரா இருக்கலாம், இது ஒரு மீட்டர், இது ஒரு மீட்டர். அப்போ எத்தனை மொத்தத்துக்கு இந்த எண்டு பார்த்தோம் அப்படின்னா 42 மீட்டர். அப்போ பெரிய செவ்வகத்தோட நீளம் என்ன? 42 சென்டிமீட்டர். இது கேபிட்டல்னு எடுத்துக்கலாம். இதே கான்செப்டில் தான் அகலம் நம்ம செக் பண்ணுறோம். அகலத்தோட வேல்யூ என்ன? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 20. அப்போ இந்த சைடு 1 மீட்டர் கூடுது, இந்த சைடும் 1 மீட்டர் இங்கேயும் 1 மீட்டர் கூடியிருக்கு. அப்போ மொத்தத்துக்கு இங்கே 1, இங்கே 1 அப்படின்னு பார்த்தோம்னா 22. அப்போது இந்த பிரெத் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 22 மீட்டர். அப்போ கேபிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பி, இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாதையோட பரப்பளவு மட்டும் வந்துடும். ஏன்னா செவ்வத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? L×B தானே. ஸோ அதிலேயே நம்ம மாடிஃபை பண்ணிடுறோம். ஓகேவா, இது பாதையோட பரப்பு. கேபிட்டல் எல் என்ன? 42 × 22 − 40 × 20. ஓகே, இப்போ 40 × 20 அப்படின்னா அல்ரெண்டா 800 அப்படின்னு வரும். ஓகே, இது ஈக்குவல் டு இல்லை மைனஸு. ஓகேவா, ரைட், நெக்ஸ்ட்டு 42 × 22 மல்டிபிள் பண்ணணும். இப்போ 42 × 22 2 4, அடுத்தது இங்கே 8, அடுத்து 2 4, ஸோ 2 4, அதே போல் இங்கேயும் 8. அப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4
அடுத்து பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று 924. இப்போ இதை மைனஸ் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது 124 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, பாதையோட பரப்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம செவ்வக ஷேப்புக்கு இதுதான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 10வது க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு பள்ளியில் உள்ள கலைக்கூடத்தின் நீளம் 45 மீட்டர், அகலம் 27 மீட்டர். கலைக்கூடத்தை சுற்றி வெளிப்புறமாக 3 மீட்டர் அகலம் உள்ள தாழ்வாரம் உள்ளது. தாழ்வாரத்தின் பரப்பு என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ தாழ்வாரத்தோட பரப்பு ஆக்சுவலாக அது என்ன ஷேப்பு, நீள அகலங்கிற கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு செவ்வக ஷேப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த செவ்வக ஷேப்பில் நீளம் என்ன, 45, அகலம் 27. அடுத்து என்ன சொல்கிறாங்க, கலைக்கூடத்தை சுற்றி வெளியில், ஓகேவா, இந்த வார்த்தை நம்ம முக்கியம், 3 மீட்டர். ஓகேவா, அப்போ வெளியில் 3 மீட்டர் அகலத்துக்கு ஒரு தாழ்வாரம் அமைக்கிறாங்க. ஓகே, இதுவும் 3 மீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகும், இந்த சைடு 3 மீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகும், அதே போல் இந்த சைடு 3 மீட்டர், இந்த சைடும் 3 மீட்டர். ஓகேவா, இப்போ இதிலிருந்து அவங்க தாழ்வாரத்தோட பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ஒரு சிறிய செவ்வகம் கிடச்சிருக்கு, அதே போல் ஒரு பெரிய செவ்வகம் கிடச்சிருக்கு. ஓகே, இதோட வித்தியாசம் நம்ம பார்க்கணும். கரெக்டாக வேல்யூ கேபிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பி சப்ஸ்டிட் பண்ணலாமா, கேபிட்டல் எல்லோட வேல்யூ என்ன வரும், இப்போ இங்கே நீளம் 45, இதோட நம்ம எதை கூட்டணும், 6 கூட்டணும், ஏன்னா இந்த சைடு 3, இந்த சைடு 3, 6 கூட்டணும், அப்போது 51 இன்ட்டு இந்த சைடு நீளம் சாரி அகலம் அகலம் பார்த்தோம் அப்படின்னா 27லேருந்து மறுபடியும் என்ன 6 நம்ம கூட்டணும், அப்போ 27லேருந்து 6 கூட்டணும் அப்படின்னா 33 மைனஸ் 45 இன்ட்டு 27. ஓகே, மல்டிபிள் பண்ணணும். இப்போ 51 33, 1 3 3 5 15, அடுத்து 3 15 மல்டிபிள் பண்ண அப்படின்னா ஆட் பண்ணால் 3 8 6 1. ஓகேவா, ரைட். அடுத்தது இங்கே 45 27 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ண அப்படின்னா இப்போ 45 27 இளைஞ்சா 35 5 பேலன்ஸ் 3 28 3 31. அடுத்தது இளைஞ்சா 10 0 பேலன்ஸ் 1. அடுத்து நாங்கள் 8 1 9. அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 1 12. ஓகேவா, இப்போ இதை மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 13 13 5 போனுச்சுன்னா பேலன்ஸ் 8. ஓகேவா, அதுக்கடுத்து இங்கே 7 தான் இருக்கும், 7 1 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸு 6. அப்போ இதிலேருந்து லாஸ்ட் 2 டிஜிட் 68 எங்கே வருது, ஆப்ஷன் சியில் வருது. அப்போது 468 நம்மளுக்கு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ அந்த பாதை கான்செப்டில் வெளியில் அப்படின்னு கொடுத்தனால நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா 3 மீட்டர் போடுறோம். அதே இது உட்புறமாக அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், உள்ளே நம்ம ஒரு வேல்யூ போட்டு அதுக்கு அளவுலாம் நம்ம புதிய ஒரு செவ்வாயத்தோட பரப்பளவு அப்படின்போது 6 மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்ட்லாம் இருக்கும். ஓகேவா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் 3D பார்ட் இருக்குது, புள்ளியியல் பார்ட்லாம் இருக்குது, அதோட முடிஞ்சிடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள், ஃபார்முலாஸ் நல்லா தெளிவாக நோட் பண்ணி வைங்க. ஏன்னா அளவியல் 2D 3D இதெல்லாம் ஃபார்முலாஸ் வரும், மற்றபடி ஷார்ட்கட் இருக்கும். ஓகேவா, அது க்வெஸ்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கும், அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸில் 25 out of 25 எடுக்க முடியும். ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுக்கு மேக்ஸ் வரலையே அப்படின்ட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணாமே விட்டுறக்கூடாது, அது பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் எதையும், அதாவது மேக்ஸ் நம்மளுக்கு வரலை அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு தொடர்ந்து நம்ம ஒரு 10 செம்மாவது நம்ம ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் பண்ண அப்படினாவே நம்ம கண்டிப்பாக மேக்ஸில் தெளிவாயிட முடியும். ஓகேவா, ரைட். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.